எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டைரக்டா சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பாக்கோமா? என்னடா அதே இத்தனை நாள் விட்டுட்டு சனிக்கிழமை ஜம்ப் ஆயிட்ட அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த ரெண்டு நாளா சொல்லிக்கிற மாதிரி நம்ம சவுண்ட் சொல்லுமே சுவாரஸ்யம் அப்படி எதுவுமே இல்லைங்க. அதான் நேரா சனிக்கிழமை எபிசோடுக்கே ஜம்ப் ஆயாச்சு. சனிக்கிழமையாவது ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, சப்புன்னு முடிஞ்சு போச்சு. சேதுல ஏதாவது வெளுத்து வாங்குவாரு. இன்னைக்கு கண்டஸ்டன் எல்லாம் மாட்டினாங்க. ஸ்கூல் டாஸ்க் இருந்துச்சு, லெட்டர்ஸ் இருந்துச்சு, நிறைய டஃப் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வன்மத்தை கொட்டியிருக்காங்க. கண்டிப்பா ஜாக்லின் சௌந்தர்யானு எல்லாரையும் வறுத்து எடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கலகலாரி சிரிச்சு நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு மேல சேதனை உருட்டிட்டு முடிச்ச மாதிரியே இருந்தது இந்த சனிக்கிழமை எபிசோட் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆடியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த சனிக்கிழமை நிகழ்வு அப்படின்ற விஷயத்துல கொஞ்சோண்டு ஒரு எபிசோட் ஒரு போடுவாங்கல்ல, அதுல ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்களா? ஜாக்லின் தனக்குள்ளே இப்படி ஒரு பெரிய கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு வீட்டுக்குள்ள. அது வேற ஒண்ணு இல்லைங்க, முத்துக்கு தன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஜாக்லின் நினைச்சிட்டு இருக்கு. அது தான் மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, அங்க இருந்து நாலு பசங்களோட இருக்கும்போது முத்து கிட்ட போய் சொல்ல, முத்து எதே உன்ன மட்டும் எனக்கு பிடிக்குமா அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எல்லாரும் கண்டஸ்டன்ட், அதோட மீது ஒரு கண்டஸ்டன்ட். என்ன முத்து இப்படி படக்குன்னு போட்டு உடைச்சிட்டீங்க பாருங்க, மனசோட சேர்த்து ஜாக் மூக்கும் உடஞ்சி ஓட ஓடுன்னு ஓடிட்டு இருக்கு ரத்தம். நம்ம ஜாக்கு பழி வாங்காம சும்மா ஆடுவாங்களா? நம்மளுக்கு கண்டஸ்டன்டா கண்டஸ்டன்டான்ட்டு ஆசையா அன்பா குத்துற மாதிரி நல்ல ஊமை குத்தா பூத்துவா குத்தி விட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜாக்லின் இருக்குல்ல, அதுக்கு ஏதோ இடுப்பு வழியாங்க. கொஞ்சம் மசாஜ் பண்ண சொல்லி ஆனந்திட்ட சொன்னா, ஆனந்தி டபுள் மீனிங்ல என்னமோ பண்ணிட்டு இருக்க உள்ள. அது மசாஜா இல்ல வேற எதுவுமா இல்ல மொத்த காண்டையும் அந்த மாதிரி உதைக்கிதான்னு தெரியல. ஒரு மாதிரி அது காலை வச்சு மசாஜ் பண்ண அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்க அதுக்கு ஆனந்தி வேற மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்து ஐயோ அதை என்னால சொல்ல முடியல. உடனே ஜாக்லின் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னடி ஆனந்தி இப்படின்னு கேட்க, உடனே ஆனந்தி ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணாங்க பாருங்க அப்படின்னு செம்மையா சமாளிச்சாங்கன்னு சொல்லலாம். அடுத்து மெல்ல மெல்ல நம்ம சேது அண்ணனோட செக்மெண்ட் வந்துச்சு. அந்த இதுல ஏதாவது சுவாரஸ்யமா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் என்ன பண்றது, ஷோ முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தது. சரி சேது அண்ணனும் சனிக்கிழமை வந்தாச்சு, எதையாவது பேசுவோம், எப்படி நம்மள மதிக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு பதில் வராது, ஆளாளுக்கு பார்த்து பார்த்து தூங்கி வழிவாங்க, இருந்தாலும் நாம கேட்கறத கேட்டு வைப்போம் அப்படின்னு. ஸ்கூல் டாஸ்க் எப்படிப்பா இருந்துச்சு, எல்லாரும் எழுந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் எந்திரிச்சு, நான் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, ஸ்கூல்லயே படிச்ச மாதிரி இருக்கு, நான் ஸ்கூல்ல இருந்து அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஆளாளுக்கு புழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஸ்கூல்ல இப்படி ரகல அடிச்சிருக்காங்க, அதுவும் லவ் கண்டென்ட் வேற. உடனே நம்ம சேதனும் நம்ம பிரின்சிபல் எழுப்பி, என்னம்மா சொல்லுங்க உங்க ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதும் போதும் ஐயோ பிரின்சிபல் முகத்துல ஒரே வெக்க மலை. சென்னையில பெய்ஞ்ச மழையை விட நம்ம வர்ஷினியோட வெக்க மலையில தான் செட்டே நடஞ்சிச்சுன்னு சொல்லலாங்க. அப்புறம் வர்ஷினி பிபி கூட இருந்த எல்லா செக்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட ஒர்க் பண்றது, அவரோட அமைதி, அவரோட கேரு, அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டே இருக்கும்போது இடையில நம்ம சேதன் ஐயோ எம்மா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கம்மா, ஏற்கனவே வெளியில ஒரு பொண்ணுக்கு அவர் ரகசியமா பர்த்டே விஷயம் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் செட்டே கைதட்டி சிரிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சவுண்டை கூப்பிட்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுமான்னு சொன்னதும் அது அப்படி வச்சு இப்படி வச்சு நான் அப்படிதான் ஸ்கூல்ல இருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சேதனவே சொல்லிட்டாங்க. எப்படி நாங்க கொடுத்த டாஸ்க் நீ பண்ணல, நாங்க சொன்னதை கேட்டுட்டா, நீ எப்படி சவுண்ட் ஆவ அப்படின்னு சொல்லி நக்கலா ஒரு குத்து குத்திட்டாரு. ஆனா இந்த வாரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுங்க. நம்ம சவுண்ட் எந்திரிச்சாலே அந்த செட்டே அலற மாதிரி எல்லாரும் விசிலடிச்சு கைதட்டி சிரிப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்னா பாத்துக்கோங்களேன். என்னடா இது சவுண்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு பார்த்தா வெளியில எல்லாரும் நீ என்ன பியா பியாரன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பயந்துகிட்டு வர்றவங்க பிடிச்சவங்களாவே இருந்தா கூட வெளியில சொல்ல முடியாம வாயை வச்சு தொத்திக்கிட்டு உட்காந்துட்டு அந்த கஷ்டம் இருக்கே. ஆனா பாவமையா நம்ம சவுண்டு. அப்படியே கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடந்து யாரெல்லாம் இங்க என்னென்ன கேரக்டர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டதும் தான் போதும், எல்லாரும் பிரின்சிபல் பிடிச்சிட்டு தூங்குறாங்க. நான் தான் பிரின்சிபல், நான் பிரின்சிபலா இருந்தாக்கா இந்த வீட்டையே தலையில ஆக்கிடுவேன் அப்படின்லாம் என்னென்னமோ பேசினாங்க. கூடவே நம்ம பாவையும் என்ன மட்டும் பிரின்சிபல் ஆகிருந்தா நான் வேற மாதிரி ஆகிருப்பேன் சேதன்ட்ட சொன்னதும் அப்படியா எங்க இப்ப பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னதுதான் தெண்டம். திருக்கு பிடிக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் ஏதோ பேசணுமோ ஏதோ செய்யணுமே சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு உட்கார்ந்தாங்க. அடுத்து சேதனை என்ன கேட்க போறேன்னு பார்த்தா கடைசியில ராணவ் என்னப்பா என் பா எப்படி சண்டை போட்ட அப்படின்னு கேட்டுட்டாரு. ஐயோ சேதனை எபிசோட பாத்தீங்களா இல்லையா, அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, நிறைய ஆட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். மத்தபடி நம்ம ராணவ் பைப்புல சாதுவோ சாது அப்படிதானே உங்களுக்கும் தோணுது. ஒரு வழியா ராணவ் இருக்கிற இடமே தெரியல, அவர் இருக்கிறாரே தெரியலன்னு கேக்குறவங்க எல்லார் மந்திலையும் ஆடியன்ஸ் கை தட்டி விசில் அடிச்சு கீழே கடந்து அவரை மேல தூக்கி விட்டுட்டாங்க. இப்போ அவரும் ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா இந்த ஹீரோயிசம் வரும் வாரத்துல இருக்குமா இருக்காதா அப்படியே காணாம போயிடுமான்னு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. ஒருவேளை வீட்டுக்குள்ள எது மெயினான விஷயம் இல்லைன்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. நம்ம சேதன கேட்டது பாதி கேட்காத பாதின்னு அப்படியே எபிசோட விட்டுட்டு ஓகேப்பா நான் வரேன், நீங்க தூங்கி வழியிறீங்க, உங்ககிட்ட நான் பேச முடியாது, நான் நாளைக்கு வந்து பேசுறேன், நன்றி வணக்கம்னு டப்புனு எபிசோட முடிச்சிட்டாரு. என்ன செய்துனா நீங்க தான் வெளுத்து வாங்குவீங்க, வாரம் கடைசி ஆயிட்டாரா, நீங்க வந்து என்ன பேச போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஆவலோட இருக்கிற எங்களுக்கு இப்படி நீங்க ஆஃப் ஆகிற ரேஞ்சுக்கு நடந்துக்கிறது முறையா சொல்லுங்க. இதாங்க இவ்வளவுதாங்க ஆச்சு இந்த சனிக்கிழமை எபிசோடு, அதுக்கு மேல பெருசா ஒண்ணும் நடக்கல. ஸ்கூல் டாஸ்க் அந்த டாஸ்க்குன்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, ஆனா இதுல வன்மமா இருக்கிறவங்களும் வன்மத்தை கொட்டுனவங்களும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்றதுதான் இன்னைக்கு சஸ்பென்ஸா முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா பாக்குற நமக்கு சேதன நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து எதையுமே பேச முடியாம ஆவான மாதிரி தெரியும், ஆனா அப்படிலாம் இல்லைங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடே.
அடுத்து என்னாச்சு, நாளைக்கு யார் எவிக்ஷன் அப்படின்னு தானே கேக்குறீங்க? அந்த வீடியோ ஆண்டி வேலை இருக்கு அப்படின்னு எப்பவும் சொல்றதுதான், ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி வீடியோ ஆண்டி வேலை தாங்க இருக்கு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல லைக் பட்டனையும் கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு போங்க. உங்க அன்பான சப்போர்ட்டையும் எங்களுக்கு மறக்காம கொடுங்க. அது வரைக்கும் till then, bye bye மக்களே.